அரசு கொடுப்பனவு திரைமறைவில் நடக்கும் மோசடி அம்பலம் பிரான்ஸ் மக்களுக்கு வழங்கப்படும் நூறு யூரோ பணவீக்க கொடுப்பனவு தொடர்பில் மோசடி மின்னஞ்சல் ஒன்று அனுப்பப்படுவதனால் அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரான்சில் அதிகரிக்கும் வாழ்க்கை செலவிற்கு தீர்வு காணும் வகையில் கடந்த அக்டோபர் மாதம் முதல் வரி இல்லாத இந்த பணவீக்க கொடுப்பனவு வழங்கப்படும் என பிரதமர் அறிவித்திருந்தார் அதற்கு மாதத்திற்கு இரண்டாயிரம் யூரோவுக்கு குறைவாக சம்பளம் பெறும் முப்பத்தெட்டு மில்லியன் குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என பிரதமர் ஜோன் கஸ்டிக்ஸ் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் குடும்ப ஊக்கத்தொகை அமைப்பிடமிருந்து வந்ததாக கூறப்படும் மின்னஞ்சல் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மின்னஞ்சலில் தங்கள் குடும்பம் முன்னூற்று எண்பத்தி ஏழு யூரோ பெறுவதற்கு தகுதி பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் அது உண்மையான மின்னஞ்சல் அல்ல என்பதனால் இதனை நம்பி ஏமாற வேண்டாம் என பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மின்னஞ்சலில் உள்ள லிங்கை அழுத்தி விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யுமாறும் இலக்கங்கள் கொண்டு கடவுச்சொல்லை பதிவிடுமாறும் அந்த கடிதத்தில் பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இது திட்டமிட்டு முன்னெடுக்கப்படும் மோசடி கும்பலின் செயல் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கத்தினால் அவ்வாறான அறிவிப்புகள் ஏதும் வெளியிடப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது அவ்வாறு மின்னஞ்சலில் உள்ள லிங்கை அழுத்தினால் வங்கி தகவல்கள் போன்றவை மோசடி கும்பலின் கைகளுக்கு சென்றுவிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மின்னஞ்சல் மிகவும் உண்மையானதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதற்குரிய நிறுவனங்கள் தகவல்கள் பதிவிடப்பட்டுள்ளது இதனால் அதிகமான மக்கள் ஏமாற்றம் அவதானமாக இருக்குமாறும் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது